ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிவிசி கார்டு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் காலில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பனிங்க. ஸோ ஃபோட்டோஷாப் வந்து ஃபைல் போயிட்டு அதில் ஓப்பன் கொடுத்து உங்கள் எந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கிராப் பண்ணுறதுக்காக ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப் டூல், ஓகேங்களா? ஸோ கிராப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ட்ராக் பண்ணி கட் பண்ணி, ஸோ வந்து கிராப் டூல் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அளவு வேணுமோ கரெக்டாக அந்த சைஸ் அளவு வந்து கிராப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கிராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராப் பண்ணும்போது அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு எம்எம் வந்து இதானாலும் பார்த்தீங்கன்னா கார்டில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து, ஸோ அதை கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் போங்க. அதை இமேஜில் போயிட்டு ரொட்டேட் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இமேஜ் ரொட்டேஷன், ஸோ இமேஜ் ரொட்டேஷன் ஆப்ஷனில் போயிட்டு 90 கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 90 கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து, ஸோ உங்களுக்கு ஃபைல் வந்து என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜேபிஜி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃப்ரெண்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க, சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நமக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ண பேஜ் போயிடும். அதுக்கடுத்து மறுபடியும் கிராப் டூல் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க பேக் சைடு கார்டு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிராப் பண்ணிட்டு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு கார்டு ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் போயிட்டு ரொட்டேஷனில் 90 CCW, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கார்டு வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்குது. ஸோ 90 CCW கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து ஜேபிஜி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜேபிஜி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பேக்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கார்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம்னா நம்ம கார்டு வந்து என்ன கார்டு யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பிவிசி வந்து பிரிண்டிங் கார்டு, ஸோ இன்ஜெக்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மிஷின்ஸில் வந்து பிரிண்டர் மிஷின். ஸோ அதுமாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரே வந்து கரெக்டாக பேப்பர் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பிவிசி கார்டுக்கு அளவு வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிவிசி கார்டு வச்சுட்டு ஸோ சைடில் கேப் இல்லாத மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா ஷேக் ஆச்சுன்னா கார்டு பிரிண்டிங் இதாயிரும். அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் கொடுத்துருக்கேன், அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் கார்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபைல் போகிறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் ப்ளேஸ். ஸோ ப்ளேஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு போட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட் கார்டு கொடுத்துட்டு ப்ளேஸ், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கார்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனில் ட்ராக் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸில் கார்டு வரும், ஓகேங்களா? ஸோ ட்ராக் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரிண்டர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிண்டர் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ ப்ரிண்டர் செட்டிங்ஸில் எல்லாமே வந்து ஹை வச்சுட்டுங்க. அதே மாதிரி மெயின் பாட்டர்லெஸ் ப்ரிண்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ ப்ரீவியூ வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே ஹையில் இருக்குது, ஓகே? எல்லாமே செக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து ஓகே கொடுங்க. அதுக்கடுத்தது வந்து எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரிண்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் கார்டு வந்து கரெக்டாக அட்ஜஸ்டில் கரெக்டாக ப்ரிண்ட் ஆகுதான் பார்த்துட்டு ப்ரிண்ட் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரிண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிவிசி கார்டு லோட் ஆகுது, உள்ளே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகி வந்து கார்டு வெளியே ப்ரிண்ட் ஆகி கார்டு வெளியே வந்துச்சுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கார்டு அப்படியே டேர்ன் பண்ணி மடி பேக் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பேக் சைடு உள்ள கார்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ப்ளேஸ் போகிறோம். ஸோ பேக் சைடை வந்து கிளிக் பண்ணி ப்ளேஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ளேஸ் கொடுத்துட்டு கார்டை வந்து கரெக்டாக லைனிங்கில் வந்து வச்சுட்டு ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபைல் போயிட்டு ப்ரிண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைல் போகிறோம், மறுபடியும் ப்ரிண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆகும், ஏன்னா ப்ரிண்ட் கார்டு சேவ் பண்ணதில் வந்து எல்லாமே சேவ் ஆகும். ஸோ அப்புறம் மறுபடியும் ப்ரிண்ட் மட்டும் கொடுக்குறோம்.
அப்படின்ட்டு டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைட் கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அண்ட் பேக் வந்து ஈஸியாக வந்து நம்ம பிரிண்டரில் வந்து இன்ஜெக்ட் கார்டில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.